ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து க்ரியேட்டர் பேட்ச்க்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் அது எங்கே இருக்குன்னு நான் காமிச்சு தர போகிறேன். யாராவது ஓடிபி கேட்டாங்க, புதிய ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி அது எதுவுமே ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியா வந்து இழந்துடாதீங்க, யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ஃப்ரீயாகவே இது கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் சேட் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். மேலே ரைட் சைடில் வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு காண்டாக்ட் பாம் மாதிரி காமிக்கும், அதை கொடுத்தா உங்கள் ப்ரொஃபைல் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் சேட் க்ரியேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு புதுசு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும்னா மேலே பாருங்கள், ஆர்யூ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு இருக்குது, அப்ளை ஃபோர் ஏ வெரிஃபைட் பேட்ச் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த ஃபார்ம் வந்துடும். அதில் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, அதாவது உங்கள் ஐடி கார்டில் இருக்க பேர், அதாவது ஷேர் சேட்டில் நீங்கள் போட்டிருக்கிற பேர் கிடையாது, ஆதார் கார்டோ இல்லைனா ஐடி எலெக்ஷன் ஐடியோ வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பேரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர்னால் நீங்கள் ஷேர் சேட் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், ரெண்டுமே சேம் அப்படின்னா ஷேர் சேட் நம்பரும் இதுவும் சேம்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷேர் சேட்டில் ஹேண்டில் ஐடி, ஷேர் சேட்டில் ஹேண்டில் ஐடினா உங்களோட நேமுக்கு நேராக கீழே இருக்கும், இருக்கு நான் காமிச்சு தரேன். இப்போ இந்த ஐடியில் கீழே இருக்குது பாருங்கள், பின்கி ஏஞ்சல் நேராக கீழே 8 போட்டு 14 29 இந்த மாதிரி நம்பர் இருக்கும், ஒரு சில பேர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி பேராக இருக்கும். அந்த இடத்துல தான் ஹேண்டில் ஐடி, நான் உங்களை ஹேண்டில் ஐடி காமிக்கிறக்காக தான் பரிவர்ஸில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்போம், எல்லா லாங்குவேஜுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் ட்ரை பண்ணுறீங்களா, என்ன லாங்குவேஜ், நீங்கள் தமிழில் ட்ரை பண்ணுறீங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டகிரிக்கான போஸ்ட், இப்போ நான் மேலே எதுவுமே ஃபில் பண்ணாதனால எனக்கு இது வந்து ஓப்பன் ஆகாது. மேபி இது கூட ஃபில் ஒரு மின் சும்மா கூட ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ கார்த்தின்னு க்ரியேட் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இது, ரெஜிஸ்டர் நம்பரும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இது தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. ஹேண்டில் ஐடியில் வந்துட்டு இங்கே வந்து ஹேண்டில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஜஷன் அண்ட் கண்டென்ட் கேட்டகிரி, அதாவது நீங்கள் என்ன க்ரியேட்டர் பேட்ச்க்கு வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணோம். அதில் சப் கேட்டகிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஆர் யூ கிரியேட்டர் ஆன் எனி அதர் பிளாட்ஃபார்ம், வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் நீங்கள் க்ரியேட்டராக இருக்கீங்களா, அதாவது இன்ஸ்டாகிராம் இல்லைனா வேறு ஏதாவது ஆப்பில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதை கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் கொடுக்கலாம். சப்போஸ் க்ரியேட்டர் இல்லை, இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டிருந்தீங்கனாலும் அந்த லிங்க்கை கூட இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். இதுதான் க்ரியேட்டர் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அப்படியே பேக் வந்துட்டு இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் லாஸ்ட் வீக் பிஃபோர் நீங்கள் ஒரு 40 போஸ்ட்டாவது உங்கள் ஐடியில் மொத்தமாக போஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த கேட்டகிரி ரிலேட்டடாக. பின்ன ஷேர் சேட் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு 30 நாளாவது இருக்கணும். அது போக பார்த்திங்கன்னா 50% வந்து நல்ல போஸ்ட்டெலாம் இருக்கணும், மேக்ஸிமம் எல்லாருமே வாட்டர் மார்க், உங்கள் பேரை வந்து வாட்டர் மார்க்காக வச்சு அதில் வந்து எடுத்து போடுங்க. ஷேர் சேட்டில் டவுன்லோட் பண்ணது வேறு வாட்டர் மார்க் உள்ளது எதுவுமே போடாமல் நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணி அதில் வந்து உங்களோட நேம் வர்ற மாதிரி ஒரு லோகோவெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, உங்களுக்கு கோல்டன் பேட்சே கிடைக்கும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அதாவது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 10 போஸ்ட்டாவது போன வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் போட்டிருக்கணும். அப்புறம் 3 குட் குவாலிட்டி போஸ்ட், அதாவது நீங்கள் 500 டோட்டல் லைக், மொத்தமாக 500 லைக் அண்ட் சேவ் ஷேர் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட வந்து கொடுத்துருக்காங்க க்ரிட்டீரியா. அதாவது மினிமம் 30 நாள் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம், அதனால 30 நாள் ஆகிருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் கிடைக்காது, நான் இது எல்லாமே பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு க்ரியேட்டர் பேட்ச் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு பேன் கிடச்சிருக்கும், ஐடியில் நீங்கள் அப்யூஸ் பண்ணி உங்களுக்கு பேனாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் அப்ளிகேஷனும் வந்துடும். அதனால் க்ரியேட்டர் பேட்ச் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஆப்ஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். இது ஷேர் சேட்லேருந்து கொடுக்குற ஃப்ரீ ஆப்ஷன் தான். இதில் வந்து நீங்கள் க்ரியேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாப்புலராக தெரிவிங்க, உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து ரீச்சஸ் வரும், அது போக பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் அதுக்குள்ளே கேம்பெயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவன் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ மோர் பாப்புலாரிட்டி ஆகலாம், உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா கூடும், எல்லாமே குவாலிட்டியான போஸ்ட் வந்து இது பண்ணுங்கள், மீட்டிங் வைப்பாங்க அந்த மீட்டில் போகலாம், அப்புறம் சின்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி க்ரியேட்டர் பேட்ச் யாராவது அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது க்ரியேட்டர் பேட்ச்க்கு ஃபார்ம் கேட்டாங்க, ஓடிபி கேட்டாங்க அப்படின்னு யாரும் கொடுத்து ஏமாறாதீங்க. அதாவது க்ரியேட்டர் பேட்ச்சு ஏன் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஒரு போஸ்ட்டுக்கு போடாமல் விட்டீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டெய்லியும் குறைஞ்சது ஒரு 3 போஸ்ட் கணக்கு, அதாவது நீங்கள் ரெகுலராக ஒரு 5 போஸ்ட்லாம் போட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க.
அதாவது குறைஞ்சது 21 நாளில் நீங்கள் ஜீரோ போஸ்ட் போடாமல் விட்டிங்கன்னா உங்களை வந்து தூக்கிடுவாங்க, உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லியுமே ஒரு மூணு மூணு போஸ்ட் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி தான். கோல்டன் பேட்ச் வச்சுருக்கீங்கன்னா 14 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் போட்டிருக்கணும். அதனால் கண்டிப்பாக டெய்லி ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள், நிறையா வியூஸ் வரும், லைக்ஸ் வரும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் க்ரியேட்டர் பேட்ச்க்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஓடிபி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி ஏமாந்துட்டாதீங்க, ஐடி போயிடும். இந்த ஆப்ஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்லே கீழே காமிக்கும், ஷேர் சேட் க்ரியேட்டர் ப்ரோக்ராம்,